வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்தாளுகிற பிதாவாகிய தேவனானவருக்கே என்றென்றைக்கும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உங்களை யாவரையும் இந்த கர்த்தருடைய நல்ல நாளிலே மீண்டுமாய் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு நான் உன்னை விரும்பினேன், நான் உன் கூடவே இருப்பேன். செய்தி தலைப்பு என்னவென்றால், நான் உன்னை விரும்பினேன், நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன் கூடவே இருப்பேன் என்று நாம் இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்புக்குள்ளாக நம் வேத வசனங்களை சற்று நாம் தியானம் செய்ய போகிறோம். 132 சங்கீதம் 13 வசனம் 14 வசனம் பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 754 பக்கம் 754 கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கேயே நான் நிலைத்திருவேன் என்றால் வாசம் பண்ணுவேன். அதனாலதான் இந்த தலைப்புகளை நான் வாசிக்கிறோம். நான் உன்னை விரும்பினேன், நான் உன் கூடவே இருப்பேன், இதை நான் விரும்பினபடியால் இங்கேயே நான் நிலைத்திருவேன் என்றால் வாசம் பண்ணுவேன். இந்த சங்கீதம் அரவணா சங்கீதம், அதனுடைய தலைப்புகளை நாம் பார்க்க முடியும். அண்ட சராசரங்களையும் படைத்தாளுகிற நம்முடைய பிதாவாகிய தேவனானவர் சீயோனை தெரிந்து கொண்டார். எதை தெரிந்து கொண்டாரு? சீயோனை தெரிந்து கொண்டு விரும்புகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் அங்கேயே வாசம் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே சீயோன், அந்த சீயோன் என்னவாக இருக்கிறது என்று சற்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 5 அதிகாரம் அந்த சீயோன் எப்பேற்பட்ட ஒரு இடமாக இருந்தது என்று பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த சீயோனை தேவன் விரும்புவதாக சொல்லியிருக்கிறார், அங்கேயே இருப்பதாக சொல்லுகிறார். அது எப்பேற்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது என்றால், 2 சாமுவேல் 5 அதிகாரம் அதனுடைய 6 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தேசத்திலே குடியிருக்கிற எபேசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதனாலே கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை, அங்கே யார் இருக்கிறார்கள் என்றால் அந்த சீயோனிலே குருடரும் சப்பாளிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆகினும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. அந்த சீயோனை விரும்புகிறாரே, அந்த சீயோனிலே இருப்பதாக தேவன் சொல்லுகிறாரே. அந்த சீயோன் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்றால் குருடர் இருக்கிறார்கள். அந்த சீயோன் கோட்டையில யார் இருக்கிறது என்றால் சப்பாளிகள் இருக்கிறார்கள், முதவர்கள் இருக்கிறார்கள். இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த இடத்தையே கடவுளுக்கு பிடிச்சிருக்கிறது, அந்த இடமா கடவுளுக்கு பிடிச்சிருக்கிறது? சற்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல சோதித்து பார்ப்போம். நம்மை சோதித்து பார்க்கும் பொழுது இதை நான் விரும்புகிறபடியா இங்கேயே நான் என்ன செய்வேன் என்றால் வாசம் செய்வேன். அவர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படியாக விரும்பினார், அதை விரும்புகிறார், நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார். அப்பேற்பட்ட ஒரு இடத்தை வேதம் பார்க்கும் பொழுது, அந்த வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது அந்த இடம் எப்பேற்பட்ட ஒரு இடமாக இருக்குது என்றால் சப்பாணிகளும் குருடர்களும் முதவர்களும் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. பல நேரங்களில் நம்முடைய வீடெல்லாம் நம்ம சொல்லும் போது சொல்லுவோம் இல்லையா, நம்முடைய வீடெல்லாம் எப்படிப்பட்ட நல்ல வீடு சொல்லுவோம். அந்த வீடு என்ன, அந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல், இன்னும் சொல்லும் பொழுது அது வீடா, அது நிம்மதியே இல்லை, தரித்திரம் பிடிச்ச வீடு இல்லையா. தேவன் சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டிலே அந்த இடத்தை குறித்து சொல்லுகிறார், அந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு இடம்,
சப்பானிகளும் குருடர்களும் நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்தை தான் தாவீது அதுல பிரவேசிக்க கூடுமோ, அந்த கோட்டையை பிடிச்சிருவாரா அப்படின்னா, அந்த கோட்டையை அவர் என்ன செய்தார் என்றால் பிடித்தார். அது தாவீதின் நகரமாயிற்று. பழியர் பாடலே அந்த சீயோனுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. வேதாந்தத்துல வாசிக்கும் பொழுது நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று அந்த வேதாந்தத்துல வாசிக்கிறோம். பழியற்பாடல அந்த சியோனை தெரிந்து கொண்டு சியோனை விரும்பினாரே, அந்த சியோனில தான் தங்குவேன்னு சொன்னவரு. அது சாலேம், எருசலேம், சமாதானம் நிறைந்த ஒரு இடம். குருடர்களும் முடவர்களும் சப்பானிகளும் இருக்கக்கூடிய இடத்துல சமாதானம் இருக்குமா? எவ்வளவு வேதனைகள் இருக்கும், எவ்வளவு கண்ணீர் இருக்கும், எவ்வளவு பாரங்கள் இருக்கும், எவ்வளவு போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கும். எப்படி இருக்கும் அந்த இடம்? எவ்வளவு நாத்தங்களும், எவ்வளவு மோசமான ஒரு இடமாக இருந்திருக்கும். அப்பேற்பட்ட ஒரு இடத்தை தாவீது பிடிக்கிறார். அந்த இடம் தான் வேதம் சொல்லுகிறது, அது தாவீதின் நகரம், அது யூதாவின் நகரம், அது சத்திய நகரம், அது எபேசு, அது அரியேல், அது கர்த்தருடைய சிங்காசனம், அது மகிழ்ச்சியான நகரம், அதுதான் சீயோன், அது மகாராஜாவின் நகரம், அதுதான் பரிசுத்த நகரம், அதுதான் கர்த்தரின் சபை, அதுதான் என்னது. இப்படி எல்லாம் சொல்றாரு. சப்பானிகளும் குருடர்களும் நிறைந்து போயிருக்கிற அந்த ஒரு இடத்தை தாவீது ராஜா பிடிக்கிறார். அந்த இடத்தை தேவன் சீயோனை தெரிந்து கொண்டார். அதை நான் விரும்பினேன், அங்கே நான் என்ன செய்வேன் என்றால் வாசம் செய்வேன். பழைய ஏற்பாடு அது. இன்னைக்கு புதிய ஏற்பாடுகளில் நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம் என்றால் சீயோனாக இருக்கிறோம். அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டதான பழைய ஏற்பாடிலே சொல்லப்பட்ட அந்த இடத்திற்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடிலே இன்றைக்கு வேதம் சொன்னார், இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொன்னார் என்றால் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் இருக்கிறது. அதனாலதான் அந்த கன்னியாகுளம் இந்த இடத்திலே நாம் என்ன செய்கிறோம் என்றால் பிதாவை தொழுது கொள்கிறோம். பரிசுத்த வேதாகமத்துல ஒருத்தர் தொழுது கொண்டு திரும்பி வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த எருசலேம்ல, எந்த எருசலேம்ல, அந்த சாலேம், அந்த சீயோனில், அந்த எருசலேம்ல ஒருத்தர் மந்திரி போய் என்ன பண்ணிட்டு வர, தொழுகைக்கு போன இடத்துல, ஆராதனைக்கு போன இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அங்க பேசவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அங்க பேசல. பரிசுத்த ஆவியானவர் யாருக்கிட்ட பேசுறாரு? மனுஷங்கிட்ட பேசுகிறார். எருசலேமுடைய ஆலயத்திற்கு போய் திரும்பி வருகிற நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் பிலிப்போடு கூட, நீ அந்த ரதத்தோடு கூட என்ன செய்துக்கொள், சேர்ந்துக்கொள். அப்போஸ்தலர் 8 அந்த வார்த்தை எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு வார்த்தையை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 8 அப்போஸ்தலர் 8:26 வசனத்திலிருந்து, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலே இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தரமாய் போ என்றான். அந்தபடியே அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜா ஸ்திரீயாகிய கந்தேகா என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து, இப்ப எங்க போறாரு, ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசையா தீர்க்கதரிசின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? ஆவியானவர் இப்ப எங்க இருக்கிறாரு? ஆவியானவர் இப்ப எங்க இருக்கிறாரு? ஐயோ, வேதத்தான் கரைச்சு குடிச்சவங்களாச்சா நீங்க? யோவானுக்கு சுவிசேஷம் 14:16 பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார் என்றால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றாளனை அவர் உங்களுக்கு தந்துடுவார். இப்ப எங்க இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர்? எங்க இருக்கிறாரு? நம்ம கூடவே இருக்கிறார். சத்திய ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? இப்ப ஆவியானவர் எருசலேம்ல இல்ல. ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் திரும்பி போகும் அந்த வனாந்திரத்திலே இப்பொழுது ரதத்துல என்ன செய்ய
உன்னுடைய வாகனத்துல யார் இருக்கிறது? நீ வந்து வசனத்தை படிச்சுட்டு வந்தா உன் கூட யார் இருப்பார் என்றால் ஆவியானவர் செயல்படுவார், ஆவியானவர் பேசுவார். சீயோனை தெரிந்து கொண்டு இதை தமக்கு வாசஸ்தலமாகும்படியாக அவர் அதை விரும்பினார். கள்ளர்களும் குருடர்களும் சப்பானிகளும் முடவர்களும் இருந்த ஒரு இடத்திலே இப்பொழுது அதுதான் தேவன் அவர் என்ன செய்தார் என்றால் அந்த வாசஸ்தலத்தை விரும்பினார். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என்னுடைய கண்கள் எல்லாம் திறந்தவைகளும் என்னுடைய செவி கவனிக்கிறோமா இருக்கிறது என்று தேவன் சொன்னார். எந்த இடம்? சப்பானிகளும் குருடர்களும் நிறைந்த அந்த இடத்துலதான் இப்ப கர்த்தர் சொல்கிறாரு, இந்த நீங்க இந்த ஸ்தலத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது நான் கேட்பேன். ஆனா புதிய ஏற்பாடிலே இன்றைக்கு நீங்களும் நானும் சீயோனாக இருக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய கண்ணு வந்து என்ன செய்திருந்தது? குருடாக்கி வைத்திருந்தான். கண்ணெல்லாம் நமக்கு நல்லாதான் இருக்குது, கை காலெல்லாம் நல்லாதான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆத்மீகம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆத்மீகம் எப்படி இருக்கிறது? பல நேரங்களில் சப்பானியாக இருக்கிறது, புஷ்டியாக இல்லை, நோஞ்சானாக இருக்கிறது, கண்ணு தெரியல. அது தேவனை துதித்து மகிமைப்படுத்தாமல் இருக்கிறது, தேவனை தேடுகிற விஷயத்திலே குறைஞ்சு போயிருக்கிறது. சரீரெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனால் ஆத்மா எப்படி இருக்கிறது? சப்பானியா இருக்கிறது, குருடனா இருக்கிறது. அதுலதான் இப்பொழுது வேதம் சொல்கிறது, நான் உன்னை விரும்பியிருக்கிறேன். யாரை விரும்பியிருக்கிறேன்? நான் உன்னை விரும்பினேன், நான் உன் கூடவே இருப்பேன். அவர் நம்ம கூடவே இருக்கிறார், அவர் நம்மளை விரும்பி இருக்கிறார், அவர் நம்மளை நேசிக்கிறார். நமக்கு தெரியவே இல்லை, அவர் பல நேரங்களிலே நான் நாயகரை போல உன வழி நடத்துகிறேன்னு சொல்றார், தகப்பனை போல உன்னை சுமக்கிறேன்னு சொல்றார், தாயை போல நான் அனுசுகிறேன் தேற்றுவதாக சொல்லியிருக்கிறார், சிநேகிதனை போல நான் அனுசுகிறேன் பேசுகிறார், ஆறுதலைப்படுத்துகிறார், அன்பு செலுத்துகிறார். யார் அவரு? மத்த சிநேகிதனா நம்மளை காலி பண்ணிட்டு போயிடும். தகப்பனோ தாயோ எப்படிப்பட்டவங்கன்னா அது உலக ரீதியா ஒவ்வொருத்தருக்கும் பாசமா கிடைச்சிருக்கும், பல பேருக்கு வேஷமா கிடைச்சிருக்கும், அதுவே. ஆனால் நீங்களும் நானும் நம்மை நேசிக்கிறவர், நம்மிடத்துல அன்பு செலுத்துகிறவர், நம்ம கூடவே இருக்கிறேன், நான் உன்னை விரும்பினேன், உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த குருட்டாட்டான காரியங்கள், உங்ககிட்ட இருக்கக்கூடிய முடவமான காரியங்கள், சப்பானியான காரியங்கள் எல்லாம் சாக்கு போக்கெல்லாம் என்ன செய்யணும்? உங்ககிட்ட இருக்கக்கூடிய அதை நீ எடுத்து போட்டு விட வேண்டும். வெளிப்படுத்தல் 21:3 சீயோன் இன்றைக்கு நீங்களானாலும் இருப்பதற்காக பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது அதை நாம கடகடன்னு நம்ம திருப்பி நம்ம படிப்போம். வெளிப்படுத்தல் 21:3 எல்லாருமே வேதாகமத்தை நம் எடுத்து நாம் திருப்பி கொள்வோம். இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இன்றைக்கு நீங்களும் நானும் புறஜாதி, நீங்களும் நானும் கல்லையும் மண்ணையும் நம்ம வணங்கினவங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம் என்றால் சீயோனாக இருக்கிறோம். நான் இதை விரும்பினேன், இங்கேதான் நான் இருப்பேன், இதுதான் என்னுடைய வாசஸ்தலம்னு சொன்னவர் இப்ப வேதம் சொல்லுகிறது, மனுஷர்களிடத்திலே என்னுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? இந்த கட்டிடம் அல்ல, இந்த கட்டிடத்திலே நீங்களும் நானும் கூடி இருக்கிறோம். நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? ஆலயமாக இருக்கிறோம். யாராக இருக்கிறோம்? இந்த கட்டிடம் என்னவாக இல்லை? ஆலயமாக இல்லை. நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? ஆலயமாக இருக்கிறோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். உங்க ஆலயம் உங்களுடைய சீயும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சர்வ வல்லமையும் அந்த பிதாவாகிய தேவன் சொல்கிறார், சீயோனாகிய உங்களையும் வாசஸ்தலமாய் இருக்கக்கூடிய விரும்புகிற உங்களையும் என்னையும் அவர் எவ்வளவு அழகாக சொல்கிறார், நான் உன்னை விரும்பினேன், நான் கூடவே இருப்பேன், நான் தங்குகிற ஒரு இடம், நான் என்னுடைய வாசஸ்தலம் இப்பொழுது எங்க இருக்கிறது என்றால் மனுஷர்களிடத்திலே இருக்கிறது. எங்க இருக்கிறது? உங்களுடைய உள்ளத்துல என்னுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. நான் போன சர்ச் எவ்வளவு பெருசு தெரியுமா? அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அங்க 1000 பேர் இருக்காங்க, அங்க 5000 பேர் இருக்காங்க, 10000 பேர் இருக்கிறாங்கல்ல. அது கட்டிடம், அது என்னவென்றால் வெறும் கட்டிடம்.
நீங்களும் நானும் தான் யாராக இருக்கிறோம் என்றால் ஆலயமாக இருக்கிறோம், நீங்களும் நானும் சீயோனாக இருக்கிறோம், மனுஷர்களிடத்திலே என்னுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார். இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக நமக்கு இருக்கிறது. தொடர்ந்து எபிரேயர், எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 12 எபிரேயர் 12 22 23 24 வசனத்தில் வந்து சேர்ந்தீர்கள் என்று அந்த 24 வசனத்தில் கடைசியாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க எங்க வந்து சேர்ந்திருக்கீங்க தெரியுங்களா? இங்க இருக்கிற ஒவ்வொரு யூதனா இருக்கட்டும், கிரேக்கனா இருக்கட்டும், இஸ்ரவேலரா இருக்கட்டும், புறச்சாதியா இருக்கட்டும், பகையாக நின்ற அந்த நடுச்சுவரெல்லாம் தகர்த்து இன்றைக்கு வாசஸ்தலமா இருக்கக்கூடிய உங்களிடத்திலும் என்னிடத்திலையும் வந்து சேர்வதற்கு வந்து நீங்க சேர்ந்து விட்டீர்கள், உங்களை சேர்த்து விட்டேன் என்று சொல்லுகிறார். வேதாங்கத்தில் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 12:22 வசனம், எல்லாரும் வேதாகமத்தை பாருங்கள், பக்கம் 310 பக்கம். நீங்களோ யாரோ, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும், பாத்தீங்களா அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எங்க வந்துட்டோமா, நம்ம எப்ப போனோம் சீயோனுக்கு, இஸ்ரேல் நாட்டுக்கு போனோமா, எருசலேமுக்கு போனோமா? பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட நம்மை அவர் சொல்கிறார், நீங்க இப்ப எங்க வந்துட்டீங்க, சீயோன் மலையினத்துக்கு வந்துட்டீங்க, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10000 தேவ தூதர்கள் இடத்திற்கும், பாத்தீங்களா 1000-10000. அப்போ அந்த இடத்துல இருந்து தேவ தூதர்கள் ஆராதித்து வருகிற, மகிமைப்படுத்துகிற அந்த இடத்துல உங்களையும் என்னையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறான்னு சொன்னா, அவர் நம்மளை எவ்வளவு விரும்புகிறார், அவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார், உலக ரீதியாய் கொடுக்கக்கூடிய அன்புகளை கொஞ்சம் மூட்டை முடிச்சு கட்டி வச்சார். உலக ரீதியா ஏமாற்றுகிற வாலிபர்களை, வாலிப பெண்களை, அநேக சகோதர சகோதரிகளை, அந்த இச்சை, அந்த மயக்குது தந்திரங்கள், அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அவர் தான் நம்மளை விரும்புகிறார், அவர் தான் நம்மளை நம்மோடு கூட இருக்கிறேன்னு சொல்ற. அவர் சொல்றாரு, பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை நடத்த, முதற் பேர் யார் அந்த அந்த முதற் பேரு, இது கூட தெரிய மாட்டேங்குது அந்த ரகசியம், எங்க நம்ம போறோம், எந்த சபைக்கு போறோம், அந்த முதற் பேரானவர் யாரு, அவர்தானே இயேசு கிறிஸ்து, அவர்தான் யாரு, அந்த சபைக்கு நீங்க வந்து சேர்ந்துட்டீங்கன்ற நமக்கு புரியுதா? நீங்க போகிறது எங்க போறீங்க, எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், போற இடம் அந்த பேர் இருக்கிறதா, அது இயேசு கிறிஸ்துனுடைய பெயர் இருக்கிறதா, ஏன் நம்ம கிறிஸ்துன்னு வச்சிருக்கிறோம், ஏன் இயேசுன்னு பேர் வைக்கல, கிறிஸ்து என்றால் மெசியா, யாரு, அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், புதிய ஏற்பாடிலே இயேசு என்பதற்கு பாவங்களை நீக்கி ரட்சகர், ரட்சகர், அதுக்கு யோசுவான் இருக்குது இல்லையா, ஓசியாவுக்கு அர்த்தம், யோசுவாவுக்கு அர்த்தம், இயேசுவுக்கு அர்த்தம் ரட்சகர். ஆனால் நமக்கு கிறிஸ்து தான், யார் தான், நமக்கு கிறிஸ்து தான். அப்போ பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற, இப்ப எவ்வளவு அழகா சொல்லுது வரல, பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற ஒரு 7 ஸ்திரீ ஒரு புருஷனை பிடித்துக் கொண்டு, எங்க சொந்த ஆகாரத்தை நாங்க சாப்பிடுவோம், எங்க சொந்த உடுப்புகளை நாங்கள் போடுவோம், எங்களுடைய நிந்தை நீங்குவதற்கு உன் பேரை மட்டும் வச்சுக்கோ, எங்க போற நாங்களாம் இயேசு பத்தி சொல்லாம வேற என்ன சொல்றோம், நாங்களும் இயேசுதானே சொல்றோம், புருஷன் பேர் என்னன்னு கேட்டா புருஷன் பேர் தான் சொல்றோம், ஏன் புருஷன் பேரு இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து தான் பொண்டாட்டி மனைவி ஆகிய நான் மணவாள், மணவாளுடைய பெயரை சொல்ல வேண்டும் இல்லையா. நம்ம பூமிக்குரிய வாழ்க்கையில ஒரு கணவன் ஒரு மனைவின்னு இருக்கு இல்லையா, நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டில், நம்முடைய இந்தியாவுடைய பண்பாட்டில். அப்போ அங்கு கணவனுடைய பெயரை மாத்தி சொன்னா அப்படி இருக்கும், வீட்டுல எனக்குன்னு ஒரு பேர் இருக்கும், மனைவி வந்து வேற ஒரு பேர் சொன்னா நல்லா இருக்குமா, இல்லம்மா ஓட்டரைக்கு இப்படிதான் வருது, ஆதார்ல இப்படிதான் வருது, ரேஷன் கார்டுல இப்படிதான் வருது, இந்த பேர் தான் சொல்லக்கூடாதுன்னா, இயேசு கிறிஸ்து நிறைய பேர் உண்டு, மெயின் என்ன உச்சரிக்கிறார் அது பல பேருக்கு தெரிவதில்லை. கிறிஸ்து சொன்னார்,
என் சபையை கட்டுவேன், இன் ஒன் மை சர்ச், என்னுடைய என் சர்ச், என்னுடைய சபை கட்டுவேன். அப்ப அவர் பேர் தான் நாம் விதைக்க முடியும், அவர் பேர் தான் நாங்கள் போட முடியும். சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட என் சபை. அப்போ அந்த சபையை உங்களுடைய என்னையும் ரத்தத்தை கொடுத்து என்ன செய்திருக்கிறார், விலையை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். இங்க என்ன சொன்னாலும் அதை செய்வோம், இங்க என்ன சொல்லலாம் அதை செய்ய வேண்டாம். கொஞ்சம் பண்டிகை கொண்டாடலாம், கொஞ்சம் அங்க போயிட்டு வரலாம், கொஞ்சம் அங்க போய் உக்காந்துட்டு வரலாம்னா அடி நமக்கு சமயம் வந்து விழும் என்பதை அதை நீங்கள் மறந்து விடவே வேண்டாம். இந்த இடத்துலதான் எல்லாரும் நன்மை வச்சிருக்கிறாங்க. அந்த சியோனில் இருக்கக்கூடிய காரியத்தை இன்றைக்கு புதிய ஏற்பட்ட சியோனிலே உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் என்று சொன்னால், நம்ம கூடவே இருப்பதாக சொன்னால், வசனத்தை தன்மைகளை நம் எத்தனை தரங்கள் உணராமல் இருக்கிறோம். இந்த சீயோனிலே அவர் இன்னும் சொல்லும் பொழுது, சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமன்றுடைய ஆவியினிடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும், ஆவியினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். நம்மெல்லாம் எவ்வளவு பெரிய எருசலேமில் இருக்கிறோம், எவ்வளவு பெரிய சீயோன் இருக்கிறோம், எவ்வளவு பெரிய சபைகளில் இருக்கிறோம் என்பதை உணர்வதே இல்லை, புரிவதே இல்லை, தெரியாமல் இருக்கிறோம். சொல்கிறார், நான் விரும்புகிறபடியா இங்கேயே நான் என்ன செய்வேன்டா வாசம் பண்ணுவேன். நான் இங்க விரும்பிட்டேன், ரொம்ப நான் விரும்பிட்டேன், நான் ரொம்ப விருப்பம் வச்சிருக்கிறேன் உங்க மேல, நான் உங்க மேல விருப்பம் வச்சிருக்கிறேன். பல நேரங்களில் கூப்பிடுகிறோம், பல நேரங்களில் அழைக்கப்படுகிறோம் இல்லையா, பல நேரங்களில் தட்டி கழிக்கிறோம், பல நேரங்களில் எங்களுக்கு வேலை, பல நேரங்களிலே படிப்பு, பல நேரங்களிலே சாக்கு போக்கு. சீயோனில் இருக்கக்கூடிய பாவிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார், சீயோனில் எப்படி இருக்கிறாங்க, ஒரு மூணையும் மூணு காரியத்தை சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். இப்படி விரும்புகிற அந்த சீயோ, இப்படி நேசித்த அந்த ஒரு சீயோ, புதிய ஏற்பாடுல நம்மளை எங்க கொண்டு வந்துச்சுக்கிறார்கள், நீங்க சீயோன் மலைக்கிட்ட வந்துட்டீங்க, நீங்கள் புதிய உடன்படிக்கையாகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டீங்க, நமக்கு மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டீங்க, இவ்வளவு நியாயாதிபதிகள் எடுத்துக்கிட்ட நமக்கு நம்மளை நியாயம் தீர்க்கிற நம்மளுடைய நியாயாதிபதி கிட்ட நம்ம வந்துட்டோம், சர்வ சங்கமாகிய சபை கிட்ட நம்ம வந்துட்டோம், அவர் வந்து நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த இடத்திலிருந்து நமக்கு சில காரியங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். 40 ஏசையா, எல்லாருமே திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசையா 33:14 ஏசையா 33:14 யாருங்க திகைக்கிறது, எல்லாரும் வாசிங்க, சியோனில் உள்ள பாவிகள், சியோனில் யாரு, புதிய ஏற்பாடுல சியோன் யாராக இருக்கிறோம், நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம், சியோனாக இருக்கிறோம். இப்ப பழைய ஏற்பாடுல என்ன வாசிக்கிறோம், சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். பாவிகள் சியோனுக்கு வந்தா திகைச்சுக்கிட்டே இருப்பாங்க, நிம்மதியா இருக்க முடியாது, ஏதாவது ஒரு காரியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் திகைக்கிறாங்க அந்த சியோனுள்ள பாவிகள், அவங்களுடைய முதல் காரியம் என்ன, ஏசையா 49:14 ஏசையா 49:14 கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அதாவது சியோன், சியோனா யாரு, சபை. இன்றைக்கு சபையில இருக்கக்கூடிய ஜனங்கள், சபையாகிய நீங்களும் நானும் தேவனை பார்த்து என்ன சொல்லுகிறோம் என்றால், அவர் என்னை கைவிட்டார், அவர் என்னை மறந்து விட்டார். வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் குறைவுகளும் இழப்புகளும் வரும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, அவர் கைவிட்டுட்டாங்க, அவர் எங்களை மறந்துட்டார், அவர் என்னத்த கடவுள், அப்படி என்னத்த செஞ்சிட்டார். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்கு தத்தங்களை மறந்த ஜனங்கள், சியோனிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் இன்றைக்கு தேவனுடைய வசனங்களை மறந்து விட்டார்கள். என்ன செஞ்சிட்டாங்க, வசனங்களை மறந்துட்டாங்க.
வசனம் ஞாபகம் இல்லை. வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? சத்தியம் இல்லாத இடத்துல அவ்வளவு பய பக்தியா ஓடுறாங்க. ஆனால் வசனங்களை தெரிந்து சத்தியங்களை தெரிந்து பாவம் மன்னிப்புக்கென்று திருமுழுக்கை பெற்ற நாம் பல வேளைகளிலே சாக்கு பொருள்களை சொல்கிறோம், வசனங்களை மறந்து விடுகிறோம். என்ன சொல்கிறோம்? இயேசு சொன்னாரு, அவர் சொல்றாரு, முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நாங்கள் நினைச்சுதான் இருக்கோம், வசனத்தை மறந்துட்டோமே. வசனத்தை கை கொள்ளுன்றாரு. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதீங்கன்னு சொல்றாரு. நான் தானே தேவன், நான் தானே உன்னுடைய எஜமானன், அந்த எஜமானன் உருவாக்குறது நான் தானே. நீ போய் ஒரு இடத்துல போய் வேலை செய்யறியே, அப்ப அந்த எஜமானன் நானா இருக்கிறேனே, அந்த வேலையில இருந்து உன தூக்கம் என்ன பண்ணுவேன், எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கணத்தையும் கொடுக்காத பொழுது, நான் தானே உன்னுடைய கடவுள், எனக்கு செய்யாத பொழுது வேலையை கொடுப்பாரா இல்ல வேலையை பறிப்பாரா? என்னுடைய ஆடையும் எப்படி கிடக்கிறதுண்டா? நீங்கள் மச்சுப்பாப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவா? என் வீடு எப்படி கிடக்கிறது? இது உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. தேவனுடைய வசனங்களை மறந்து விட்டார்கள். பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், பயப்படாத, உனக்கு துணையா இருக்கிறேன், உனக்கு வியாதி வருதா, உன் வியாதி எல்லாம் நான் நீக்கிறேன், எப்பவும் நான் கூடவேதான் இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார். இயேசு சொன்னாரு, இந்த உலகத்தினுடைய முடிவு பிறந்தும் நான் உங்க கூடவே இருக்கிறேன். பிதாவாகிய தேவன் சொல்கிறார், நான் கூடவே இருக்கிறேன், நான் உன்னை விரும்பினேன், உன் கூடவே நான் என்ன செய்வேன் என்றால் இருப்பேன், நான் உன் கூடவே இருப்பேன். எங்க வசனத்தை மறந்துடுறமே, பல நேரங்களில் வசனங்கள் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அந்த நேரத்துல நம்முடைய எஜமான் நமக்கு முன்பதாக நிற்கிறார், சொந்த பந்தங்கள் முன்பதாக வந்து நிற்கிறது. அன்றைக்கு அந்த நேரத்துல நம்முடைய குடும்பங்கள் வந்ததாக முன்பதாக வந்து நிற்கிறது, மனைவி கணவன் பிள்ளைகள் அதுவும் வந்து எல்லாம் முன்னாடி நிற்கிறது. ஆனால் யார் வந்து நிற்கிறது இல்ல? வசனங்களை மறந்து விட்டார்கள். சீயோனிலே பாவிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வசனங்களை மறந்து போன சனங்கள், வசனங்களை மறந்து போன சனங்கள். இயேசு நமக்கு ஒன்று யோவான் 2:25 நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பதாக தருவதாக நமக்கு வாக்கு தத்தம் பாராட்டியிருக்கிறார். யாருக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும்? ஒவ்வொரு வாரமும் அவருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாரம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது தான் நாம் பிழைப்போம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது என்ன செய்வீர்கள்? பிழைப்பீர்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். யோபின் புத்தகம் 27 அதனுடைய 10 யோபின் புத்தகம் 27 அதனுடைய 10 யார் தேவனை தொழுது கொள்ளுகிறது இல்லை என்று நாம் பார்க்கும் பொழுது யோபின் புத்தகம் 27:10 அடுத்து வாசிங்க, வாசிங்க சத்தமா. அவர் சர்வ வல்லவர் மேல் அவன் வந்து மகிழ்ச்சியா இருப்பானோ? அவன் எப்பொழுதும் தேவனை என்ன செய்வதில்லை? அவன் தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை. அந்த சர்வ வல்லவரிடத்துல அவன் என்னைக்காவது மகிழ்ச்சியா இருந்தானா? உலக ரீதியாய் கொடுத்த வாழ்க்கைக்காக மகிழ்ச்சியா இருக்கிறானே. அந்த 8 வசனத்துல அப்படியே முதல் வாக்கு எழுதிருக்கும் பாருங்க, யார் அந்த மகிழ்ச்சியா இருப்பான்? மாயைக்காரன், நடிகன், நடிகைகள் அதை நம்பி பின்பற்றி போகிற எத்தனை ஸ்டேட்டஸ், எத்தனை காரியங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா உலக ரீதியா? ஆனா நாம் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? அப்ப வேதாகமத்திலே அவர்களை குறித்து சொல்றது அவன் மாயக்காரன். நடிகர் நடிகைகள் தான் யாரு? மாயக்காரர்கள், அரசியல்வாதிகள், உலக ரீதியாய் அவர்கள் இல்லாத தவிர்த்து இன்றைக்கு நீங்களான இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடுகிறாமா? என்ன வேஷம் போடுறாமா? ஒத்த வேஷம் போடுறாமா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. மாயக்காரன் தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை. இந்த நடிக்கிறவங்க, ஆக்டிங் கொடுக்குறவங்க, நம்மளை பார்த்த ஒரு பேச்சு, தேவனை பார்த்தால் ஒரு காரியம் இருக்காங்க இல்லையா? அவங்க தேவன் என்ன செய்யறதில்ல? தொழுது கொள்ளவே மாட்டாங்க. வேதம் சொல், மதன்ராஜா சொல்ல, யார் சொல்கிறது? வேதம் சொல். வேற யார் தேவனை தொழுது கொள்ள மாட்டாங்க? 14:4 நாம் பார்க்கும் பொழுது இந்த தேவனுடைய வசனங்களை மறந்து போன இடத்திலே நீங்களும் நானும் இருந்து விடக்கூடாது. காரணம் என்னவென்றால்,
நீங்கள் இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்திகளை நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த மாறுபாடு உள்ள சந்ததி, இந்த உலகம் இப்படிதான் இருக்கும், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. 14:4 அக்கிரமக்காரர் அந்த அக்கிரமக்காரர்கள், அந்த பாவங்களை செய்யக்கூடியவர்கள், அந்த மீறுதல்களை செய்யக்கூடியவர்கள், தேவனுக்கு விரோதத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் தொழுது கொள்ளுவது இல்லை. என்ன செய்யறது இல்ல? தேவனை தொழுது கொள்ள மாட்டான். மாயக்காரன் தேவனை தொழுது கொள்ள மாட்டான். அடுத்தது யாரும் தொழுது கொள்ள மாட்டாங்க? அக்கிரமக்காரன். வேதம் சொல்கிறது தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏதாது. ஆனா நம்முடைய சம்பந்தம் எங்க இருக்கும்? எப்பவும் நமதன தேவனுடைய ஆலயம், நமதன தேவனுடைய ஆலயம். நமக்கு நம்முடைய விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ விக்கிரக வழிபாடு, விக்கிரகங்களை பொருளாசை என்கிற விக்கிரகங்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? பொருளாசை, இவங்களுக்கும் அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? சீயோனை நான் தெரிந்து கொண்டு இதை நான் விரும்பினேன், நான் கூடவே தான் இருப்பேன்னு சொன்னா எங்க அவர் விரும்புகிறாரு, எங்க அவர் நேசிக்கிறாரு, எங்க அவர் அன்பு செலுத்துகிறாரு? கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பதான் சொன்னாரு. எங்க ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கிறது? வாழ்க்கை இப்படியேதான் போயிட்டே இருக்கிறது. ஏன்னா நம்ம தான் ரெட்ட வேஷம் போடுறோம் இல்லையா? நம்ம தான் ஒத்த வேஷம் போடுறோம் இல்லையா? அப்ப அதெல்லாம் எடுத்து போட வேண்டும் என்றால் தேவனுடைய வசனங்களை மறந்து விடாதீர்கள். தேவனுடைய வசனம் என்ன செய்யாதீங்க? மறக்கவே மறக்காதீங்க. சீயோனில் பாவிகள் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 45 ஏசையா 45:20 ஏசையா 45:20 ஜாதிகளில் நின்று தப்பினவர்களே கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள், தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்கிறவர்கள் அறிவு இல்லாதவர்கள். பார்த்தீங்களா? அந்த அத்தா இந்த அத்தா அந்த சாமி இந்த சாமி இல்ல இல்ல அங்க போகலன்னா அங்க ஒண்ணு இல்லை, இங்க போனா இதை செய்ய வேண்டியது, அதை செய்யலன்னா என்ன ஆகும்? வேதம் சொல்கிறது ரட்சிக்க மாட்டாத தேவனை, அதாவது தேவன் சொன்னா நான் சொல்லியிருக்கிறேன், தேவன் என்பது ஆளுகை, ஆளுகிறவர் தேவன் நம்மை ஆளுகிறார். ரட்சகர் ராகி இயேசு கிறிஸ்து நம்மை ஆளுகிறார். தேவ ஆவியானவர் நம்மை ஆளுகிறார். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதாவது பிசாசு, அங்க தேவன் என்று சொல்லப்படுகிறது. அவன் என்ன செய்வான் என்றால் ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். மோசேயும் அவர்கள் யாராக பார்த்தார்கள் என்றால் தேவனாக பார்த்தார்கள். சீயோனிலே பாவிகள் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சீயோனிலே தேவனுடைய வாக்கு தத்தங்களை மறந்தவர்கள். இரண்டாவது, அந்த சீயோனிலே அவர்களுக்கு இப்பொழுது என்ன இருக்கிறது என்றால் ஏசையா 3:16 ஒரு 3 சொல்லி நாம் ஜபத்திலே தரிப்போம். ஏசையா 3:16 பின்னும் கருத்தர் சொல்லுகிறதா, சீயோன் குமார்த்திகள் அகந்தியா இருந்து கழுத்தை நெரித்தி நடந்து கண்களாலே மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களிலே சிலம்பு ஒழிக்க தெரிகிறார்கள். சீயோன் குமார்த்திகள் யாராக இருக்கிறார்கள் என்றால் அகந்தையாக இருக்கிறார்கள். உலகத்தின் மீது நமக்கு ஆசை வந்துடுச்சுன்னா, உலகத்தின் மீது அன்பு வந்துடுச்சுன்னா அப்படியே பயங்கர, என்னுடைய துணி என்ன தெரியுமா, நான் போடுற நகைகள் எப்படி தெரியுமா, நம்முடைய அன்பெல்லாம் அங்கே வந்துடக்கூடாது. அதனால நகை போட வேணும்னு சொல்லுங்க. அதனால துணியை வந்து உயர்ந்து அதெல்லாம் போட, நாம மகாராஜாவினுடைய பிள்ளைகள், நாம தான் அனுபவிக்கணும். ஆனால் உங்களுடைய எண்ணம் எதை நோக்கி கொண்டிருக்கிறது? அகந்தை எந்த வழியாக வருகிறது? உலக ரீதியாக வருகிறதா, குடும்ப ரீதியாக வருகிறதா, அல்லது வேலை ரீதியாக வருகிறதா? அகந்தை. சீயோன் குமார்த்திகள் அகந்தையாக இருக்கிறார்கள். 1 யோவான் 2:15 அகந்தை எப்படி எல்லாம் வருகிறது? 1 யோவான் 2:15 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவினுடைய, நம்ம இன்னைக்கு தலைப்பில் என்ன படித்தோம்,
நான் உன்னை விரும்பினேன், நான் கூடவே இருப்பேன். நான் ரொம்ப விரும்பிட்டேன், நான் கூடவே தான் இருப்பேன். ஆனா உன் மேல இப்ப எனக்கு அன்பு இல்லாத காரணம் எதனால் என்றால், நீ உலகத்தின் மீது என்ன வச்சிருக்கிற? அன்பு வச்சுட்ட. நீ உலகத்தின் மீது என்ன வச்சுட்ட? அன்பு வைத்திருக்கிற. கீழே அங்க வேதாகமத்தில் வாசிக்கிறோம் 16 வசனத்தில், ஏனெனில் மாம்சத்தினுடைய இச்சையும் கண்களுடைய இச்சையும் ஜீவனத்தினுடைய பெருமையும் ஆகிய இதெல்லாம் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அல்ல அப்படின்ற. அப்ப இதெல்லாம் யாராலே உண்டானது? அவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் என்ன செய்வன்தான் நினைத்திருப்பான். உலகத்தின் மீது ஆசை. ஒன்று, சீயும் தேவனுடைய வசனங்களை மறந்து விட்டார்கள். அதாவது புதிய ஏற்பாடு, நீங்களும் அப்படி இல்லை, நீங்களும் நானும் அப்படி கிடையாது, நீங்களும் நானும் என்ன செய்ய கிடையாது, அப்படி கிடையாது. அந்த ஜனங்களை தான் சொல்லிட்டு வர, அந்த ஜனங்களோட தான் நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற. அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? வசனத்தை மறந்துட்டாங்க. அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? சீயோன்ல இருந்த ஜனங்க, அந்த கண்ணு தெரியாத ஒரு இடம், முரவராய் சப்பானியாய் இருந்த ஒரு இடம், அந்த இடத்தை வாசஸ்தலமாய் விரும்பினாரே, அந்த ஜனங்க தான் என்ன பண்ணிட்டாங்க? அந்த கூடி ஆராதனை பண்ணாங்க பாத்தீங்களா, தொழுக செஞ்சாங்க பாத்தீங்களா, அந்த ஜனங்க தான் என்ன செஞ்சிட்டாங்க? வசனத்தை மறந்துட்டாங்க. அந்த ஜனங்க தான் என்ன செஞ்சாங்க? உலகத்தின் மீது ஆசை வைத்து ஒய்யாயிரமாய் நடந்து திரிஞ்சாங்க. புதிய ஏற்பட்ட நாம அப்படி கிடையாது இல்லையா? நம்ம அப்படி என்றைக்கும் செய்ய மாட்டோம் பார்த்தீங்களா? நம்ம எவ்வளவு தேவனுக்கு பிரியமான பிள்ளை. ஏன்னா நம்ம அவர் விரும்பிட்டாரு, நாம அவரை விரும்புகிறோம், நேசிக்கிறோம். மூணாவது, அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு குணம், சீயோனாய் தெரிந்து கொண்ட உங்களிடத்துல மேலிடத்துல அது இருக்கக்கூடாது. மூணாவது என்ன சொல்லி நம்ம சொல்லுவோம்னு போறோம். ஆமோஸ் புத்தகம் 6:1 ஆமோஸ் புத்தகம் 6:1 பழியப்பட்ட ஆமோஸ் சொல்லி கடகடன நம்ம முடிப்போம். வாசிங்களை எடுத்த உற்சாகமாய் ஆமோஸ் புத்தகம் 6:1 1068 போதுமானது. சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் அப்படின்னு கீழே சொல்லும் போது உங்களுக்கு ஐயோ அப்படின்னு இது யாருக்கு சொல்றாரு? இந்த வசனம் எல்லாம், இந்த வசனம் எல்லாம் யாருக்கு சொல்றாரு? பழைய ஏற்பாடில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சொல்றார். சீயோனில் எப்படி இருக்கிறீங்க? நிர்விசாரமா இருக்கிறீங்க. அதாவது என்ன வார்த்தை நிர்விசாரம்? என்னது? அசதியா இருக்கிறீங்களாம். எப்படி இருக்கிறாங்களா? அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? பழைய ஏற்பாடுல பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, நான் வாசமா இருப்பேன், நான் இந்த இடத்துலதான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவருக்கு அந்த ஜனங்க வசனத்தையும் மறந்துட்டாங்க. அந்த ஜனங்க சொல்றாங்க, சீயோனும் கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தாருன்னு வசனத்தை மறந்துட்டாங்க. ரெண்டாவது, அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? சீயோனிலே அந்த ஜனங்கள் அகந்தையா இருந்தாங்க. அப்ப அந்த அகந்தை எப்படி வருது? உலக ரீதியாய் வருகிறது. மூணாவது, அந்த ஜனங்க சீயோனில் இருக்கக்கூடிய ஜனங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? அந்த ஜனங்க நிர்விசாரமா இருந்தாங்க. புதிய ஏற்பாடுல நீங்களும் நானும், புதிய ஏற்பாடுல நீங்களும் நானும், நம்ம ஜனங்கள்லாம் ஒவ்வொரு வாரம் ஜெபம் பண்றீங்க, அசதியாவே இல்லை. சபை காலை 8 மணிக்கு தொழுகுன்னு சொன்னா நம்ம எல்லாருமே கும்பலா கூடுறோம் பாத்தீங்களா? நமக்கு நிர்விசாரம் இல்லை பாத்தீங்களா? நமக்கு என்ன இல்லை? தொழுகையிலே 5 பாடல் பாடும் பொழுதும் அந்த தொழுகையிலே இயேசு இருக்கிறார், தேவன் இருக்கிறார், அவரை பாடி மகிமைப்படுத்தணுமா? சோம்பேறியே நீ இருப்புகிட்ட போய் கத்துக்கணுன்ற. 5 தாளந்து வாங்கினவன் 5 ஆக்கிட்டான், 2 தாளந்து வாங்கினவன் 2 ஆக்கிட்டான். கொடுத்த தாளத்தை பயன்படுத்திக்கிட்டான். 1 தாளந்து வாங்கினவன் அதை நிலத்துல என்ன செஞ்சு வச்சானா? புதைச்சு வச்சான். அவனை பார்த்து வேதம் என்ன சொல்லுகிறது? உனக்கு கொடுத்த திறமைகள், உனக்கு கொடுத்த தாளத்தை என்ன பண்றது? நிர்விசாரம். அவங்க இருக்கிறாங்க பார்த்துக்குவாங்க. வீட்டுல குடும்ப ஜெபம் பண்றீங்களா? அது அவர் ஜெபம் பண்ணுவார். எப்பா ஜெபம் பண்ணுப்பா, எம்மா ஜெபம் பண்ணுமா, இதெல்லாம் சொல்லிட்டா இருப்பாங்க. பைபிளை படி அப்படின்னு சொல்லியா கொடுப்பாங்க இல்லையா? பல்லு வழக்கு குழி அப்படின்ற மாதிரி இருக்கு இதெல்லாம். அதாவது நம்ம சபையில சொல்லல, நான் வந்து சீயோனை சொல்லிட்டு எங்க சொல்லிட்டு இருக்கேன்,
சீயோனில் எப்படி அந்த ஜனங்கள் நிர்விசாரமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது வசனம் பாருங்களேன், தீங்கனால் தூரம் இன்றி எண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டிய வரும்படி செய்து. அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்களா, கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று அந்த ஜனங்கள் தங்களுடைய இருதயத்திலே எண்ணிக்கொண்டிருந்தார். அது செப்பனியாவின் புத்தகத்தில் வருகிறது, 1:12 வாசிக்க வேண்டாம், வாசிக்க வேண்டாம். அந்த ஜனங்கள் நினைச்சாங்களா, கர்த்தர் நல்லதும் செய்ய மாட்டாரு அவர் கெட்டதும் செய்ய மாட்டார், அவர் என்ன செய்ய மாட்டாரு, அவர் ரொம்ப நல்லவர், அவர் எங்களுக்கு தீமையே செய்ய மாட்டார். இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சீயோனில் இருக்கிற ஜனங்க நிர்விசாரமா இருக்கிறதுனால அவங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ஐயோ ஐயோ எப்ப வரும், உங்களுக்கு ஒரு அடி கொடுத்தாதான் உங்க வாயில தானே வரும், ஐயோன்னு அப்ப வரும், ஒரு இழப்பு கொடுத்தா தெரியும். தேவனுடைய விஷயத்துல எத்தனை ஜனங்கள் நிர்விசாரமா இருக்கிறார்கள், ஜபம் பண்ணாம இருக்கிறோம், அவரை குறித்து அவரிடத்துல பேசாம இருக்கிறோம், கெஞ்சாம இருக்கிறோம், கொஞ்சாம இருக்கிறோம், தேடாம இருக்கிறோம். போது அவர் நமக்கு உயிர் கொடுத்தாரு இல்லையா, அவர் தான் நமக்கு உயிர் கொடுத்தாரு. பிள்ளைங்க பேசணும்னா கவலை, அப்பா அம்மா பேசணும்னா கவலை இல்லையா, நாம் விரும்பின காதலனோ காதலியோ லவ்வரோ அவன் இவன் பேசணும்னா இவ்வளவுதான் முடிச்சு போச்சு, உலகமே போய் தற்கொலைலாம் பண்ணிக்கிறது, கையெல்லாம் அழுத்துக்குது. ஆனா நான் தான் உன்னுடைய தாய், உன்னை தேற்றேன், நான் தான் உன் தகப்பன், சுமந்துட்டு வர நான் தான் உன்னுடைய நாயகர், வழி நடத்திட்டு நான் தான் உன் சிநேகிதன், நான் தான் உன் ஃப்ரெண்ட். நம்ம இங்க பல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். அந்த சீயோனில் இருக்கிற ஜனங்கள் நிர்விசாரமா இருந்தாங்க, எங்களுக்கு தீங்கே வராது, என்ன வராது எங்களுக்கு, எங்களுக்கு தீங்கு வராது, ஏன்னா எங்க தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன், வேத சொல்றது ஆராதிக்கிற தேவன் தான் தப்பித்தான் இல்லையா, ஒரு வாரம் வரலன்னா என்ன பண்ணுவாரு, தப்பிச்சுவாரா, அப்ப அதுக்கு கணக்கு வச்சிருப்பாரு இல்லையா, உங்களுக்கு ஒரு வாரம் எல்லாம் கொடுக்குற, மூணு வேலையும் சாப்பிடுற, எல்லாம் வேண்டிய நன்மைகளை செய்யற, உயிரை கூட்டி கொடுக்குற, கொஞ்சம் உயிரை கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போனா தெரியும், அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கோம், எடுத்துக்கிட்டோம், ஐயோ பாத்துங்க எப்படியாவது உயிர் பிச்சு போ, டாக்டர் டாக்டர்லாம் யாரா தெரியும், அன்னைக்கு கடவுளா தெரியும், தபம் தோதம் தோம் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், அன்னைக்குதான் 1000 ஸ்தோத்திரம் எல்லி அன்னைக்கு ஒரு நாள் சீயோனிலே நிர்விசாரமா இருக்கிறார். எப்படிலாம் நிர்விசாரமா இருக்காங்க பாருங்க, அந்த ஜனங்க ஏசையா 32 ஏசையா சாரி மன்னிக்கும் ஆமா ஏசையா 32:11 வசனம், ஏசையா 32 இப்போ 11 வசனம், சுக ஜீவிகளே நீங்க என்ன செய்ங்க, நடுங்குங்கள், நீர் விசாரிகளே தத்தளியுங்கள், உடையை முடிந்து கலைந்து போட்டு அறையிலே இரட்டை கட்டி கொள்ளுங்கள். என்ன செய்வோம், உடை வந்து என்ன உடை, கோணி 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 தான் என்னது, அரைக்கட்டு போட்டு உக்காந்துக்கோ, உனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறேன், உன்னை எப்படி வச்சிருந்தேன், உன்னை எவ்வளவு சேமமா வச்சிருந்தேன். கீழே 9 வசனத்தில், சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள், நீர் விசாரமான குமார்த்திகளே, வசனத்துக்கு செவி, எவ்வளவு அழகா சொல்றேன், அசதியாய் சோம்பேறியே அசதியே என் வசனத்தை கேளுப்பா அப்படின்னு சொல்லி சொல்ற, அது அந்த தமிழ் வார்த்தை அழகான ஒரு வார்த்தை, நிர்விசாரம். சீயோனில் இருந்த ஜனங்கள் எப்படி இருந்தார்கள், நிர்விசாரமாக இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், இதை குறித்து பெரிய வேத வசனமே நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களாக இந்த ஒரே ஒரு வசனத்தை வைத்து சென்னையிலே ஊழியம் செய்யும் பொழுது அங்கு வேத பகுதிகளில் இதை பகிர்ந்து கொண்டேன். எசேக்கியா 16:49 வசனம், அந்த ஜனங்களை குறித்து எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்களே, எசேக்கியல் 16:49 வசனம், 976 ஒரு வசனங்களை வாசித்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம், வாசிங்களே. இது கர்ப்பமும், ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, இது கர்ப்பமும் ஆகார திருச்சி, ஃபர்ஸ்ட் கர்வம் என்னது, மேட்டிமை பெருமை அகந்தை, அடுத்தது என்னது, ஆகார திருச்சி, நல்ல செவியான சாப்பாடு, நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கிறார் இல்லையா, ஒரு காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க இப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, இன்னைக்கு எங்க வாழ்க்கை இப்படி இருக்குது,
அங்க அப்படிலாம் சொந்த வீட்டுல அப்படி இருந்தாங்க, நகைகளோட அப்படி வாழ்ந்தாங்க, இன்னைக்கு எங்க வாழ்க்கை அப்படி இருக்குது. இன்னும் சில பேர் சொல்லும்போது அப்படி இருந்தாங்க, சாப்பிடறதுக்கே கஷ்டப்பட்டு இருந்தேன், இன்னைக்கு கடவுள் என்ன நல்லா வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? நல்லா வச்சிருக்கிறார். ஆகார திருச்சி, என்னது திருச்சி? ஆகார திருச்சியும் நிர்விசாரமானது அசதியமான சாங்கோபம் எழுதுல சாங்கோபம் ஆகிய அந்த சாங்கோபம் என்னவென்றால் ஒரு சரியான ஆங்கில வார்த்தை ப்ராஸ்பரிட்டி, அதாவது செழிப்பு. கர்த்தர் நல்ல செழிப்பை கொடுத்துட்டார். இவைகளே உன் சகோதரியான சோதேமின் அக்கிரமம், இவைகளே அவளிடத்தில் அவள் குமாரத்திலிடத்திலும் இருந்தன. சிறுமியும் எளிமையும் மாணவனுடைய கையை அவள் என்ன செய்வதில்லை? பலப்படுத்துவதில்லை. நாலு விஷயம் சொன்னல, கர்வம், ஆகார திருச்சி, நீர் விசாரம், சங்கோபம். இந்த நாலு விஷயத்தை நாலே நாலு வார்த்தை தான். இதை குறித்த நாலு மாசம் என்ன செஞ்சிருக்கிறேன்? பயிற்சி எடுத்துருக்கேன். ஆகாரம், ஆகார திருச்சி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு மீட்டுமை வந்துவிட்டது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆகார திருச்சி கொடுத்து போயிட்டான். அதனால வேதம் சொல்கிறது, யோசுவாவும் கொடுத்து போய் என்ன செய்தான்? என்னை உழைத்தான், சாப்பாடு. அடுத்து சொல்கிறார், நிர்விசாரமான சாங்கோபம், செழிப்பு இருக்குது. அது நல்லா இருக்கிறோம், எங்களுக்குமே இல்லை. எங்க சாமி, எங்க கடவுள் இவங்க நல்லா தானே வைத்திருக்கிறார். நீங்க தான் அப்படி இருக்கிறீங்க, நீங்க தான் அப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எங்க சாமி எல்லாம், எங்க தெய்வம் எல்லாம் இவங்க நல்லா தான் வச்சிருக்காங்க. வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்டவர்களுக்கு வேதம் என்ன சொல்கிறது என்றால், இதுவே சகோதரியான சோதேமின் அக்கிரமம். ஒன்று கூட ஒரு வசனம் சொல்கிறேன், அதையும் உங்களுடைய பிரயோஜனத்திற்காக, அது இன்னும் நமக்கும் உங்களுக்கும் பலமாயிருக்கும். யோபின் புத்தகம், யோபின் புத்தகம், அதிலே நாம் வாசிக்கும் பொழுது அக்கிரமக்காரனுக்கு இதெல்லாம் கொடுப்பதாக, சாங்கோபம் ஆகிய இதெல்லாம் தருவதாக வேதாகமத்தில் நாம் வாசிக்க முடியும். சரி, அங்கு அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நான் கொடுத்திருக்கிற இதெல்லாம் யார் புரியுது என்றால், துன்மார்க்கனுக்குரியது என்று அவர் சொல்கிறார். நான் இதெல்லாம் கொடுத்திருக்கிறேன், அந்த செழிப்பு கொடுக்குறேன். அவனுக்கு கொடுக்கிற இதெல்லாம் யாருடையதா இருக்கிறது என்றால், துன்மார்க்கனுக்கு நான் அதை கொடுத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சரி, நான் அது வருகிற காலங்களிலே அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் இந்த நல்ல நாளிலே 132 சங்கீதத்தில் வாசித்த வண்ணமாக அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் உன்னை விரும்பினேன், நான் உன் கூடவே இருப்பேன். அந்த விரும்பின அந்த பழைய ஏற்பாடு, அந்த ஜனங்கள் வாக்குத்தத்த வசனங்களை மறந்துவிட்டார்கள், தேவனிடத்தில் அகந்தையாக இருந்தார்கள். அந்த சீயோனும் நிர்விசாரம் உள்ளதாக இருந்தது. இன்றைக்கு புதிய ஏற்பாடில் நீங்களும் நானும் சீயோனாக இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்ம கிட்ட நிர்விசாரம் இருக்கிறதா? நம்ம கிட்ட அகந்தை இருக்கிறதா? உலகத்தின் மீது பற்றுதல் இருக்கிறதா? நீங்களும் நானும் வசனங்களை மறந்துவிட்டோம். இன்னும் நாம் நாளை தள்ளுவோம் என்றால், தீங்கு நாள் தூரம்னு நீங்களும் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, வெகு சீக்கிரம். பிரதர் கர்த்தருடைய பந்தி நேரத்தில் அவர் ஜெபம் பண்ணுவார். அடுத்த வாரம் இல்லை, இன்னைக்கு இயேசு வந்துட்டார்னா அதை நாம் எப்பவும் ஆவலாய் ஜாக்கிரதையாய் நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். தெய்வம் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் சொல்லிப்பாராக. சீவனாகி நாம் நம்மிடத்தில் அவர் வாசம் செய்ய பிரியப்படுகிறார். அவர் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆசிரியப்பார் நம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை ஒன்று பாடி ஒரு சரணங்களை நம் பாடலை பாடுவோம். நிம்மதி நிம்மதியே ஆதமுடனே பாடி துதிப்பே ஆனந்த ஆனந்தமே.
ஆதமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடிக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடிக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா உம்வல்ல செயல்கள் உள்ளமே பொங்குதையா செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நேசரே உந்திர பாதம் அமர்த்தி நிம்மதி நிம்மதியே நேசரே உந்திர பாதம் அமர்த்தி நிம்மதி நிம்மதியே ஆதமுடனே பாடி துதிப்பேன் ஆதமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்த ஆனந்தமே அடிக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை